அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கராம்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போடுற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கிழங்க போட்டுக்கலாம். ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. காய்கறி 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். ஒன்றரை கப் துளசி அரிசி எடுத்துக்கிறேன், அதனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு, அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பிகினர்ஸ் கூட செஞ்சு பார்க்கலாம். இந்த பிரியாணி லட்சுமி நீங்க வீடு செஞ்சு பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.